Hi everyone, in the video, Beatrice, Culleton, Mozana, In Search of April Raintree, the novel is a summary. If you subscribe to our channel, click the bell icon, click the bell icon, click the videos and notification. Beatrice, Culleton, Mozanier, this is 1949 in Canada. So, Canadian Métis novelist. Métis is a native group. Canada is a native group. This is a famous novel In Search of April Raintree. இது வந்து 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது இந்த நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு மீட்டி சிஸ்டர் ஐடென்டிக்கல் பட் கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஏப்ரல் ரெயின்ட்ரீ, செரல் ரெயின்ட்ரீ, இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் கேரக்டர்ஸுங்க. இந்த நாவல் ஃபுல்லாக வரப்போகிறாங்க. இந்த மெயின் இந்த மீட்டி சிஸ்டர்ஸ் வந்து கனடாவில் உள்ள மேனிடோபா அப்படிங்கிற பிளேஸில் உள்ள ஃபாஸ்டர் ஹோம்ஸ். இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸ் அப்படிங்கிறது கனடாவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படின்னா, ஒரு குழந்தைங்க, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, அல் சாரி நேட்டிவ் கம்யூனிட்டி, நேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள் வந்து சரியாக வளர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸில் போய் டேக் கேர் பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸ் வந்து அவங்கள வந்து வேறு ஒரு நல்ல வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு, அவங்களுடைய பெட்டர்மெண்ட், அவங்க லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸுடைய ஒரு கான்செப்டு. ஸோ இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸில் வளர்ற அந்த மீட்டி சிஸ்டர் அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அடல்ஹுட் டேஸில் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், லைக் செக்ஷுவல் வைலன்ஸ், அப்புறம் அந்த ரெண்டு சிஸ்டருமே சூசைட் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் தங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, ஏன்னா இவங்க வந்து மீட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஐடென்டிட்டியே இவங்க தேடுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை நடந்திருக்கும். இந்த நாவல் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. எப்படின்னா, 1983 பப்ளிஷ் ஆன இந்த நாவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ணி இந்த நாவலை வந்து 1984 ஏப்ரல் ரெயின்ட்ரி அப்படின்னு யங் ரீடர்ஸ்க்காக எழுதுனாங்க. பட் அந்த இன் சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரி தான் ஒரிஜினல். எதுக்காகனா, இந்த ஏப்ரல் ரெயின்ட்ரிங்கிற நாவலில் நிறைய செக்ஷுவல் வயலன்ஸை வந்து அப்புறம் அந்த ரேப் சீன் அதெல்லாம் சென்சார் பண்ணி அவங்க எழுதியிருப்பாங்க. மெயினாக மீட்டி பீப்புளுடைய சஃபரிங்ஸை சொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாவலில் நம்ம ஏப்ரல் ரெயின்ட்ரீ அப்புறம் செரல் ரெயின்ட்ரீ அவங்களுடைய மீட்டி ஐடென்டிட்டியை அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் சைல்ட்ஹுட் டேஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. டூ மீட்டி சிஸ்டர்ஸ், ஏப்ரல் செரல், இவங்க ரெண்டு பேருமே மேனிடோபா அப்படிங்கிற பிளேஸில், வின்னிபெக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் தான் வளர்கிறாங்க. அவங்களோட யங் ஏஜ்லேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ்டிருந்து இவங்க வந்து அந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸில் சேர்க்கப்படுறாங்க. எப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவங்க தான். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரே ஃபாஸ்டர் ஹோமில் இருந்தவங்க லேட்டரான் வேறு வேறு ஃபாஸ்டர் ஹோம்ஸ்க்கு ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் செப்பரேட் பண்ணப்பட்டுடுறாங்க. அப்படி செப்பரேட் பண்ணும்பொழுது ரெண்டு பேருக்குமே வேறு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் கிடைக்கிது. ரொம்ப டார்ச்சர்ஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து மீட்டிஸ் இல்லையா, சிலர் வந்து அந்த கேர்ள்ஸே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நிறைய ஒர்க் கொடுக்கறது, சாப்பிட போடாமல் வைக்கிறது, அவங்கள வந்து ரொம்ப ஷேபி கண்டிஷன்ஸில் அவங்கள தூங்க வைக்கிறது, ரேசிசம் அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து ஏப்ரல் இருக்கா இல்லையா, அவ வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணப்படுறா. அவங்க ஒரு ஃபாஸ்டர் ஹோம்ல கூட்டு போறவங்க வந்து அவங்கள ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க. செரில் வந்து ஏப்ரல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான், ஃபேர் ஸ்கின்டு, பட் செரில் வந்து டார்க்காக பார்க்குறதுக்கு, பார்த்தாலே வந்து ஒரு நேட்டிவ் கேர்ள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று போல தான் இருப்பாங்க. இப்போ ஏப்ரல் அண்ட் செரில் ட்வின்ஸு, ஆனால் செரில் வந்து டார்க்காக நேட்டிவ் கேர்ள் மாதிரியே இருப்பாள், ஏப்ரல் வந்து சம்திங் கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்ட் கேர்ள். அவளை வந்து மீட்டிங்லாம் சொல்ல முடியாது ஏப்ரலில், ஆனால் செரியில் பார்த்தாலே நேட்டிவ் லுக்கிங் இருக்கும் அவள் ஃபேஸில். அதனால் அவள் படிக்கிற ஸ்கூல்லையும் அவளை வந்து ரொம்ப ரெடிக்கல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வேறு வேறு பிளேஸஸில் இருந்தாலும் அவங்க வந்து லெட்டர்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு கேர்ள்ஸுமே. ஸோ ரெண்டு பேருமே வெவ்வேறு பிளேஸஸில் வளர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது மூலியமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, செரில் இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்க்குறதுக்கு நேட்டிவ் மாதிரியே இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டியை பற்றி தப்பாக நினைக்கிற பீப்புள்கிட்ட நம்ம வந்து நிலநாட்டணும், நம்ம நின்று காட்டணும், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நின்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். எப்படின்னா, அந்த மீட்டி பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலே இந்த மாதிரி ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறது,
அப்புறம் அந்த ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி தான் அவங்களுடைய கான்செப்ட் இருக்கும். பட் இதெல்லாம் நான் இந்த ஸ்டீரியோ டைப் மைண்ட் செட்டை வந்து நான் பிரேக் பண்ண போகிறேன். நான் அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்து காட்ட போகிறேன். பட் நான் நேட்டுங்கிறத ப்ரௌடாக சொல்ல போகிறேன். நான் வந்து மீட்டி தான். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறதோ தப்பான வழியில் என்னோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறது உண்டான கேரக்டர் நான் கிடையாதுன்னு செரில் நிற்கிறாங்க. மோரோவர் என்னுடைய நேட்டிவ் ஹிஸ்ட்ரியை நான் மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். என்னுடைய நேட்டிவில் கூட நிறைய என்னுடைய கல்ச்சரில் கூட நிறைய பியூட்டிஸ் இருக்குது. அப்புறம் எங்கள் கல்ச்சரில் அதாவது எங்கள் நேட்டிவ்ஸில் வந்து மீட்டி கம்யூனிட்டி சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய இன்ஜஸ்டிசஸ் நடந்திருக்கு. அதுக்கெலாம் ஜஸ்டிஸ் தேட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செருளுடைய லைஃப் ஸ்டைல் நடக்குது. பட் ஏப்ரல் இந்த சைடில் பாருங்கள், ஏப்ரல் ரெயின்ட்ரீ கம்ப்ளீட் ஆப்போசிட்டை. இவன் வந்து பார்க்குறக்கு நேட்டிவ் மாதிரி இல்லைன்னா கூட இவளுக்கு வந்து தெரிய வருது நேட்டிவ் ட்ரெடிஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கிறா, பட் இவளால் முடியவே இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அந்த மீட்டி அப்படிங்கிற கம்யூனிட்டினால தான் நிறைய ப்ராப்ளம் ஆகுது, அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம லைஃப்பில் இக்னோர் பண்ணிவிட்டு என்னுடைய லைஃப் இதுதான் அப்படின்னு ஹாப்பியாக மூவ் பண்ணலாம். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு நேட்டிவ் மாதிரி இல்லை. ஸோ நான் அதை பற்றி நான் ஒரி பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த மீட்டி கம்யூனிட்டி மாதிரி என்னை யாரும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. என்னை வந்து ஒயிட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து நான் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி பீப்புள் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ நான் மீட்டியை பற்றி திங்க் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்றேன். ஸோ அவன் வந்து ஒயிட்டு தான் என்னோடய ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறான். நான் வந்து மீட்டின்னு நான் வெளிக்காட்ட விரும்பலை. ஏன்னா என்னுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லையும் என்னை பார்த்தா மீட்டி மாதிரி தெரியாது இல்லையா. அப்போ நான் ஒயிட்டுங்கிற மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு நான் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னோட ஐடென்டிட்டி இது தான், நான் வந்து ரியல் மீட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவாப்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டு டொரண்டோவில் ஒரு ஒயிட் பாய் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு ரிச்சான பர்சன் தான். ஏப்ரல் ஃபேர் ஸ்கின்டு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால அவன் வந்து நேட்டிவ்னு அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னொரு சைடில் செரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வின்னிபெக்லே இருந்துட்டு அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே அவளுடைய பாயிண்ட் அதுதான். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷனரி கேர்ளாக இருக்கணும். ஏன்னா தப்பான மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க பீப்புள், நேட்டிவ் கல்ச்சர் நேட்டிவ் பீப்புள் அவங்களுடைய ட்ரெடிஷன் இதை பற்றிலாம் நான் மக்களுக்கு டீச் பண்ணணும், மக்களுக்கு ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்படி நாவல் வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் பெரிய ஷிஃப்ட் நடக்குது நாவலில் என்னென்னு பாருங்கள். ஏப்ரல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அவளோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குங்கிறது தெரிய வருது. அது தெரிய வந்தோடனே அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறா இவா. ஏப்ரல் டிவோர்ஸ் பண்ணும்போது இவளுக்கு ஒரு செட்டில் அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்றான். யார் அவன், ஏன்னா அவன் ரிச் மேன் இல்லையா அந்த ஒயிட்டை. ஸோ இவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. என்ன தான் இவளுக்கு அமௌண்ட்டு நிறைய அமௌண்ட் இவளுக்கு அந்த டிவோர்ஸில் கிடச்சிருந்தாலும் மனசு ஃபுல்லாக ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது அவளுக்கு. ரொம்ப வருத்தத்தோடே தான் ஏப்ரல் இருக்கிறா. இப்போ வந்து திரும்ப எப்படியாவது என்னோட சிஸ்டர் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் செரில் தான், அவளை எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வின்னிபெக் வர்றா. ஏன்னா செரில் வந்து இவளுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி, நம்ம ஐடென்டிட்டியை நம்ம வந்து நிலநாட்டணும், மீட்டி பீப்புள் மாதிரி இருக்கக்கூடாது, மீட்டி கம்யூனிட்டினாலே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இல்லையா. என்னோட சிஸ்டர் பண்ணுறதா கரெக்டாக, எப்படியும் நான் வந்து அவ கூட மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி வரா வின்னிபெக்குக்கு. பட் இங்கே வரும்பொழுது ஸ்டோரி கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இவள் பார்த்த செரில் மாதிரி இப்போ இல்லை. எப்படின்னா அவளோட கேரக்டரும் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டா, ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது, அம்மா அப்பா மாதிரியே இவளும் ஒரு ஆல்கஹாலிக் ஆகிடறா, ப்ராஸ்டியூஷன் எடுத்து ப்ராஸ்டியூட்டாகவும் மாறிடுறான். இப்போது மீட்டி பீப்புள் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை பிரேக் பண்ண தான் நான் போராடுறேன்னு சொன்னால் இல்லையா. பட் அவளே கடைசியில் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இந்த சொசைட்டி வந்து மாற்றிடுது அப்படிங்கிறதா இந்த கேரக்டர் மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ ஏப்ரல் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா, எப்படி செரில் இப்படி மாறுனா, இவன் வந்து இப்படி கிடையாதே. அப்போ போதா செரில் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் மென்னால் ரேப் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் செரில் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்து போராடணும், ஒரு ரெவல்யூஷனரி கேர்ளாக இருக்கணும்னு சொன்னவா தான். இந்த மாதிரி குரூப் ஆஃப் மென்னால் ரேப் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் சூசைட் பண்ணி இறந்துக்கிறா. அண்ட் அப்படி இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம செரிலை பற்றி நம்ம ஏப்ரல் நினைக்கிறா, அம்மா செஞ்ச மாதிரியே தான் இவளும் பண்ணியிருக்கா, ஆல்கஹால் பண்ணியிருக்கா, ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்கா. பட் இப்போ இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரலுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, செரில் வந்து ஒரு கை குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இவங்களை மீட் பண்ணுறாங்க இல்லையா. அண்ட் இந்த புக்கு எப்படி முடியும் அப்படின்னா, ஏப்ரல் வந்து செரிலுடைய பையனை வந்து நான் வளர்க்க போகிறேன்,
எப்படி சிஸ்டர் என்னுடைய சிஸ்டர் வந்து அந்த ஐடென்டிட்டியை வந்து விட்டு கொடுக்காமல் வாழணும்னு நினச்சா இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இந்த குழந்தைய வளர்க்கணும். ஏன்னா எங்களுடைய கல்ச்சர் மீட்டி பீப்புள் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாவல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த நாவலுடைய முடிவுலையுமே இன் சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரீ அப்படின்னா அந்த ஏப்ரல் கேரக்டர் இருக்கா இல்லையா, அவளுமே அவளுடைய கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த நாவல் முடியும். ஸோ மெயின் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நேஷன் பீப்புள் நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய லைஃப் ரியாலிட்டியில். அவங்களுடைய ஓன் கண்ட்ரிலே நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது. அவங்க மீட்டி பீப்புளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கும் சில ஹிஸ்ட்ரிஸ், அவங்களுக்கும் சில கல்ச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் வயலன்ஸ் தான் இருக்குது மீட்டி பீப்புளுக்கு அப்படிங்கிறத ஏப்ரல் வந்து உணர்த்த நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன். ஸோ இந்த நாவலில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, செரில் ஏப்ரல் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆல்கஹாலிக், அதனால் அவங்கள வந்து சரியாக பார்த்துக்கல. ஸோ குழந்தைங்க எப்படினாலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஹாப்பினஸ்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால தான் இவங்க வந்து அந்த ஃபாஸ்டர் ஹோம்க்கு போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஏப்ரல் வந்து டியான் அப்படிங்கிற ஃபேமிலி கிட்ட அட்டாச் ஆகிற மாதிரி, அந்த டியான் ஃபேமிலி கிட்ட அவங்க வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபிக்னிங் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள டெஸ் ராசியர் அப்படிங்கிற ஃபேமிலியில் வளர்கிறாங்க. ஏன்னா ஃபாஸ்டர் சில்ட்ரன் அப்படின்னாலே, அந்த ஃபாஸ்டர் ஹோமில் இருக்கிற சில்ட்ரன்னாலே அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அல்லது அவங்களோட லைஃப் பெட்டர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியில் போய் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களை வளர்த்துக்கிறது, டேக் கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டு ஒர்க்கை பார்க்குறது, அப்புறம் அவங்க வந்து சொசைட்டியில் தன்னுடைய நிலையை நிலைநாட்டுறதுக்காக இவங்களை வந்து படிக்க வைக்கிறேன், இவங்களோட பெட்டர்மெண்ட்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீஸ் ராசியர் ஃபேமிலி வந்து ஏப்ரலில் வந்து வளர்க்குறாங்க. பட் அவளுடைய ஃபேமிலியில் நிறைய ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணுறான். ஏன்னா மீட்டிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சனால நிறைய வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஃபுட்ஃபுல்லாக நடக்கிறாங்க. ஈவன் ஸ்கூலில் கூட அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. அந்த டி ரோசியருடைய குழந்தைங்களே, அவங்க குழந்தைங்களுமே இவ ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் அவளை டீஸ் பண்ணுற சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. போத் ஏப்ரல் அண்ட் செரில் இந்த மாதிரி நடக்கும். ஒரு பாயிண்டில் வந்து செரிலுமே டி ரோசியர் ஃபேமிலி கிட்ட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவள் ரொம்ப டீஸ் பண்ணுறதை அவளால் டாலரேட் பண்ணல. ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனரியாக இருக்கும்னு நினச்ச கேரக்டர் இல்லையா. அண்ட் ஒரு பாயிண்டில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா, அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்புறம் டி ராசையர் ஃபேமிலியிலேருந்து மூவ் ஆன ஏப்ரல் வந்து பெர்னாட் அகாடமி அப்படிங்கிற அகாடமியில் போய் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃபே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு சம்மர் ஜாப் கிடைக்குது, அங்கே வந்து ஒரு ஃபாஸ்டர் சைல்டு கிடையாது. ஏன்னா அவள் வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவளுமே ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அகாடமியில் ஒரு செக்ரட்டரியாக அவங்க மாறுறாங்க. செரில் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஆகணும் அப்படிங்கிறது அவளோட இன்டென்ஷன். நம்ம செரிலுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து கார்த் டிண்டல் அப்படின்னு ஒரு கேரக்டர். பட் அவள் மீட்டி அப்படின்னு தெரிஞ்சோடனே அவள் விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா இவங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகலை. இதே மாதிரி ஏப்ரலுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா ஜெரி மேக் அலிஸ்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர். மேக் அலிஸ்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவள் லேட்டராக தான் அவளுக்கு தெரியும், வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் தான். பட் லேட்டராக தான் நம்ம ஏப்ரலுக்கு தெரிய வரும், இவன் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவன், ஆல்ரெடி அவன் கல்யாணம் ஆனவன் அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் அது அந்த லைஃப் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே விட்டுட்டு ஏப்ரல் வந்து பாப் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாப் கூட டொரண்டோ போன ஏப்ரல் வந்து லேட்டராக அவன் வந்து பெரிய ரிச் பர்சன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ செரில் வந்து ஏப்ரலில் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒத்து போகல. ஏன்னா இவன் வந்து மீட்டி அவன் வந்து சொல்லிடுறான், மீட்டி ஐடென்டிட்டியே இக்னோர் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டினியூ பண்ண நினைக்கிறேன், பாப் வந்து ரிச் பர்சன் அவங்க கூட லைஃப்பை வாழலான்னு நினைக்கும் போது அவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன் இவ மீட்டி கம்யூனிட்டி சேர்ந்து நல்லா படித்தவா தான், இவளே வந்து இந்த கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா எப்படி அது டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவள் கூட ஆர்கியூ பண்ணிவிட்டு வின்னிபெக்கில் இருக்கிற தன்னோட பேரண்ட்ஸை நோக்கி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ செரில் வந்து டொரண்டோ விட்டு வந்தாச்சு. அப்போ தான் ஏப்ரலுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பாப் வந்து ஹீதர் லேங்டன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு அஃபேரில் இருக்காங்கன்னு தெரியும். என்ன தான் இவர் ரிச் பர்சனாக இருந்தாலும் ஒரு அஃபேர் கூட இருக்கான், அவங்க கூட அஃபேரில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டிவோர்ஸ் கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் சயின்ஸ் சென்டர் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது ஏப்ரலுக்கு. என்னென்னா செரில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னோடனே இவங்க உடனே வின்னிபெக்குக்கு வர்றாங்க. என்னாச்சு தெரியல, ஏன் சிஸ்டர் இருக்குது, அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள் பட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படிங்கிற அளவுக்குனா என்னாச்சு, நான் அவளுக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏப்ரல் வந்து செரில பார்க்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க.
என்ன தெரிய வருது அப்படின்னா ஆல்கஹாலில் அடிக்ட் ஆகியிருக்காங்க செரல் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்புறம் ஹைப்போதர்மியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேரக்டர் கண்டினியூஸ் ஆல்கஹால் எடுத்திருக்காங்க செரல். ஸோ அப்போ என்னென்ன விஷயம்லாம் ஏப்ரல் கேதர் பண்ணுறாங்க செரியில் பற்றி அப்படின்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராப் அவுட் ஆயாச்சு, அதுக்கப்புறம் மார்க் டெசோட்டோ அப்படிங்கிற ஒரு நபரோட இவ சுற்றி இருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இப்போ வந்து செரியலுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செரியில் வந்து அங்கேருந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போகிற டைமில் நிறைய பேர் வந்து செரியில் வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரிமோட் லொக்கேஷன் கூட்டு போய் அங்கே அவளை ரேப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே வந்து ஏப்ரல் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு அவங்கள வந்து காப்பாற்றிடுறாங்க செரியில். இப்போது செரியில் பார்த்துக்கிறது ஏப்ரலுடைய ஒர்க்கு சரிதானா. இப்போது அகெயின் டொரண்டோ போயிட்டு அங்கே டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஹியரிங் வருது. அங்கே பாப் கிட்டேருந்து இவளுக்கு சில அமௌண்ட்டு வருது, ஜீவனாம்சம் மாதிரி சில அமௌண்ட் இவளுக்கு வருது. அதை கொண்டு வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறா அப்படின்னா, செரியலும் நானும், அதாவது ஏப்ரலும் செரியலும் ஒரு புது ஹவுஸ் வாங்கி இந்த அமௌண்ட்டில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஏப்ரல் வந்து ராஜர் மேடிசன் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க அவங்க கூட. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே அந்த நியூ ஹவுஸ் போயாச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து செரில் வந்து ஏப்ரல்கிட்ட எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறா, நீ இல்லாத அந்த 2 இயர்ஸில் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துட்டேன். எப்படின்னா, நம்மளுடைய அம்மா வந்து இந்த லூயிஸ் பிரிட்ஜ் அதிலிருந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அதை நான் அந்த விஷயத்த நான் எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு செரியலும் அந்த இடத்த விட்டு போயிடுறா, நான் உனக்கும் பாரமாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏப்ரலும் செரலும் அவங்கள ரொம்ப வாரமாக தேடுறாங்க. அப்போ நான்சின்னு ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஏப்ரல் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என் கூட தான் செரில் தங்கியிருந்தா, பட் இப்போ எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போதே ஏப்ரலுக்கு மைண்டில் என்ன ஓடுதுன்னா, நம்ம அம்மா இறந்த மாதிரி அந்த லூசி பிரிட்ஜிலேருந்து இவளும் குச்சி செத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசி பிரிட்ஜுக்கு இமீடியட்டாக போகும்போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இப்போ தான் யாரோ ஒருத்தக இங்கேருந்து குதிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏப்ரலும் ரோஜரும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அது வந்து செரில் தான். ஸோ ஏப்ரலில் இறந்தாச்சு, லேட்டராக தான் செரிலுக்கு செரில் இறந்தாச்சு, லேட்டராக தான் ஏப்ரலுக்கு தெரிய வருது. அவன் வந்து ஒரு ஹென்ரி லிபர்ட்டி ரெயின்ட்ரி அப்படின்னு அவளுக்கு ஒரு பையன் இருக்காங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த நாவலுடைய முடிவில் ஏப்ரல் வந்து செரிலுடைய பையனை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிஸ்டர் வந்து மீட்டியுடைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னுடைய இன்சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரி அப்படின்னா, ஏப்ரல் ரெயின்ட்ரிங்கிறது அந்த மீட்டி கம்யூனிட்டியுடைய ஐடென்டிட்டி, மீட்டி பீப்புளுடைய ஹிஸ்ட்ரி, இந்த கல்ச்சர், இதை பற்றி அனலைஸ் பண்ணி நானும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் முடியும். இதுதான் பீட்ரைஸ் கல்ச்சனுடைய இன்சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரி அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.